हलो फ्रेंड्स वेलकम टू पांडिचेरी समेल नाम इनकी सेय पोरது சைவ கறிவறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு panல சைவ கறிவறுவல் செய்ய எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கறேன் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கறேன் இது நல்லா செவக்க வதக்கணும் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிருச்சு இப்போ நாம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இப்படி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு நாம இதல மசாலா சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் சீரக பொடி 2 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து mix பண்ணி கலந்துக்கலாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை மசாலா பச்சை வாசனை போகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் 5 நிமிஷம் மில் மேக்கர் ஹாட் வாட்டர்ல ஊற வச்சி பிழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த மசாலாவல மில் மேக்கர் சேர்த்துக்கலாம் மில் மேக்கர்ல மசாலா நல்லா ஒன்னு சேர்ற வரைக்கும் நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து வேகணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது விருத நாட்கள நாம இது மாதிரி செய்யலாம் ரொம்ப சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க செய்து பாருங்க மீல் மேக்கர் நல்ல செவந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம மல்லி தழை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சைவ கறிவறுவல் ரெடி ஆயிடுச்சு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பாண்டிச்சேரி சமையல்ல பாருங்க அசத்தல சமையங்க தேங்க்ஸ்